ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 800 வண்டியை தான் இன்றைக்கி நம்ம ரப்பிங் பாலிஷ் டெஃப்ளன் 3 கோட்டிங் போட போகிறோம். இது ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2000 மாடலுக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் பெயிண்ட் இதெல்லாமே, ஆனால் பெயிண்ட் எல்லாமே ஃபேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்கள், அந்த சைனிங்கே இருக்காது, ஃபேடான மாதிரி இருக்கும். இதை எந்த அளவுக்கு பண்ணுறோன்னு பாருங்கள். நம்மளுக்கு எல்லா வெஹிக்கிளும் ஒரே வெஹிக்கிள் தான், 800 இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் தான் காசு கூட. ஆனால் பெயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே பெயிண்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு தான் ஆகும், மெட்டாலிக் பெயிண்ட்டு தான். அதனால் பாருங்கள், இந்த பெயிண்ட்டே ஃபேடாகிருக்கு. எந்த அளவுக்கு இப்போ ஃபேடாகிருக்குன்னு பாருங்கள். இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். வண்டி ஃபுல்லாக முதல் பார்க்கணும், எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு. ஸ்க்ராச்சஸ்ஸு, இப்போ இந்த மரத்துலேருந்து விழுகிற பால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் ரப்பிங் பாலிஷ் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1000 ML சீட்டை வச்சு ஃபுல்லாகவே லைட்டாக தான் நான் வந்து வண்டி ஃபுல்லாகவே ஓட்டுவேன். ஃபுல்லாக ஓட்டி ரொம்ப அழுத்தக்கூடாது. இந்த ML சீட்டை நம்ம ரீபெயிண்டிங் பண்ணுற வண்டிக்கு போட்டு தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. மேலே இருக்கிற ரஃப்னஸ்ஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்துடணும். எல்லாமே லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த 1000 ML சீட்டை வச்சு மெதுவாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, ஏன்னா பழைய பெயிண்ட்டு கட்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். நம்ம எல்லா ஒரு இடம் விடக்கூடாது, கண்ணாடி எல்லா இடத்துலையும் இந்த 1000 பேப்பர் போட்டணும். போட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ரஃப்னஸ் வந்துடும், அந்த ஃபேடானதெல்லாம் கொஞ்சம் கட்டாகும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இந்த வண்டியில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிரைவர் டோர் சைடு கீழேயும், அதாவது ரன்னிங் பொருளையும், பேசஞ்சர் சைடு கீழே இருக்கிற ரன்னிங் பொருளையும் தார் இருக்குது. அது எப்படின்னாக்கா, அந்த வண்டியில் ரோட்டில் போகிறப்ப தார் போட்டாங்கனாக்கா அது டயரில் அடித்து பாடியில் அடிச்சிடும். அந்த தாரை ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு பாருங்கள், பிளாக்காக ஃபுல்லாகவே. இது நார்மலாக போகாது, அதுக்கு பேப்பர்லாம் போட்டால் போகாது. என்ன பண்ணாக்கா, தின்னர் போடக்கூடாது, டர்பன் ஆயில் போட்டு லேசாக பத்தி தகவலில் சுரண்டிட்டு அதுக்கப்புறம் தொடச்சினா பெயிண்ட். பாருங்கள், நான் டர்பன் ஆயில் தான் போடுறேன். தின்னர் போட்டால் அந்த வண்டியில் இருக்கிற பெயிண்ட் வந்துடணும். அதனால் இதை வச்சு லேசாக கொஞ்சம் ஊற வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது ஊறிடுச்சுன்னா பாருங்கள் எப்படி போகுது. பாருங்கள், நான் ஊற வச்சு நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பட்டி தகடை வச்சு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற இடத்துல லேசாக சுரணும். அதிகமாக சுரண்டிங்கனாக்கா ஸ்க்ராட்ச் விழுந்துடும். மேலாப்பில் பாடியில் மேலாப்பில் தான் அதை லேசாக சுரண்டி விடணும். பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும். இப்போ இது எந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துறேன்னு மட்டும் பாருங்கள், அது இருக்கிற தடமே தெரியாது அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துருவோம். ஏன்னா தார் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும் ரொம்ப நாள் ஆன வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா. அதனால் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த டர்பனில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரன்னிங் போர்டு ஃபுல்லாகவே இருக்குது. அடியில் அடியில் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் ஆகணும். தார் பெயிண்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து ரப்பிங் பாலிஷ் பண்ணணும். அதுக்கு மேலேயே ரப்பிங் ஓட்டினீங்கனாக்கா எல்லா இடத்துலையும் பரவ வாய்ப்பு இருக்குது. இந்த தாருங்க பாருங்கள் க்ளீனாக வந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்துல லேசாக எம்எர் சீட் வச்சு தேய்ச்சிட்டு ரப்பிங் ஓட்டினோம்னாக்கா அது இருந்து தடையுமே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ரப்பிங், வேக்ஸ் பால் பெயிண்டர் ரப்பிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது இந்த குவாலிட்டி வந்து திரியமோ ஒருத்தர் யாருமே கொடுக்க முடியாது. இந்த ஹை கட் குவாலிட்டி வந்து இந்த ரப்பிங் வந்து அவ்வளோ பவர். ரொம்ப அழுத்தி நம்ம மிஷினை போட்டோம்னாக்கா பெயிண்ட்டே வந்துடும். புது வண்டிக்கு போட்டாலுமே பெயிண்ட் வந்துடும், ஏன்னா அந்தளவுக்கு இது ரஃப்னஸ் அதிகமாக இருக்கும். இதை போட்டு ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஓட்டுவாங்க, எல்லாருனாலும் ஓட்ட முடியாது. அதாவது ஸ்லோ ஸ்பீடில் வச்சு ரொம்ப அமுக்காமல் இதை ஓட்டணும். பாருங்கள், நான் ஃபுல் பாடி அப்ளை பண்ணிட்டேன் இப்போ ரப்பிங் ஃபுல்லாகவே. இது கொஞ்சம் தான் போடணும், அங்கங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடக்கூடாது, ஏன்னா இது பெயிண்ட்டு கட் பண்ணிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் பாடி அப்ளை பண்ணி தான் இது ஓட்டணும். இந்த வண்டிக்கு வந்து ஹெட்லைட்டு ரியர் லைட்டுக்கெலாம் நான் போட மாட்டேன். ஏன்னாக்கா இதில் 3-4 வரும் லைட்டு, பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் வர்றது. இது வந்து 3 ஃப்ரேமில் வரும் இண்டி. ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரப்பிங் பேடில் தான் இப்போ ஃபுல்லாகவே ரப்பிங் நான் ஓட்ட போகிறேன். நான் இப்போ பாலிஷ்க்கு பேடு தனியாக வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ரப்பிங் பேட்லேயே பாலிஷை நான் ஓட்டிகிட்ருந்தேன். இப்போ ரப்பிங்க்கு தனி பேடு, பாலிஷ்க்கு தனி பேடு வாங்கியிருக்கேன். பேடுன்னு என்னன்னாக்கா அந்த மிஷினில் போட்டிருக்கோம் பாருங்கள், துணி மாதிரி வர்றதை வந்து ரப்பிங்கில் போடுவோம். பாலிஷ் பேடுக்கு ஸ்பான்ச் மாதிரி இருக்கணும், அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனிங் இருக்கும். ரிசல்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த 800 வண்டி ரீபெயிண்டிங் ஆன மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இவ்வளோ ஃபேட்னஸ்லாம் எதுவுமே இருக்காது, புது வண்டி மாதிரியே உங்களுக்கு ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரப்பிங் பேடு. இதை வச்சு தான் நான் இப்போ ரப்பிங் பாலிஷ் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போ நான் ரப்பிங் ஓட்டிட்டேன். உங்களுக்கு அந்த ஃபேட்னஸ்லாம் ரப்பிங் எடுத்துரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச் இருக்கும், அதுவுமே உங்களுக்கு எடுத்துடும் ரப்பிங்கில். பாலிஷ் எதுக்குன்னா இன்னும் ஷைனிங் ஆகும். இப்போ ரப்பிங்லேயே இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலேயே வேக்ஸ் போட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க இந்த ஷைனிங் வந்தவங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கம்பல்சரி பாலிஷ் ஓட்டணும்.
ரப்பிங் போட்டு பாலிஷ் போட்டு கடைசியில் வேக்ஸ் வந்து கையில் துடைக்கணும். ரப்பிங் பாலிஷ் மட்டும்தான் மிஷினில் போடுறது. அங்கே பாருங்கள், என்னோடய பேடில் பாருங்கள், இந்த வண்டியோட ஒரு 0.250 ml பெயிண்ட்டே நான் எடுத்திருப்பேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஃபினிஷிங் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஷைனிங் ஆகிடுச்சு பாருங்கள் ரப்பிங் போட்டோன்னே. இதுக்கு மேலே பாலிஷ் போடும்போது இன்னும் ஷைனிங்காக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஓசூரில் யார் இருந்தாங்கனாக்கா. ஏன்னா நம்ம ஹோம் சர்வீஸ் வீட்லேயே கூட வந்து பண்ணிக்கலாம். நம்ம தனியாக இங்கே கேரேஜ்லேயே நம்ம இங்கே பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருக்கோம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னாக்கா நாங்களே கூட வண்டி வந்து எடுத்துக்குவோம். உங்களுக்கு மத்தத்தில் இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் பாலிஷு. கிட்டத்தட்ட நான் ஒரு இந்த 4 ஐட்டத்தையும் ஒரே பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி தான் நான் இதில் போடுவேன். அதாவது ஒர்த்து, 3M, மெக்வர்சன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹை குவாலிட்டியான பாலிஷு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே கோட்டில் நான் போடுவேன். அப்படி போட்டால் தான் இன்னும் நாங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஃபினிஷிங் வரும். இது பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. 3M, ஒர்த்து, மெக்வர்சன் சொல்லி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பாலிஷ் மட்டும் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ கலெக்ட் பண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு எந்த அளவுக்கு இந்த ஸ்பாஞ்சில் தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடில் ஓட்டணும் நம்ம. பாருங்கள், இப்போ ஃபுல் பாடி நான் அப்ளை பண்ணிட்டேன் பாலிஷ். எல்லா இடமும் ஒரு இடம் விடக்கூடாது. பாலிஷ் கம்பல்சரி எல்லாமே எல்லா இடத்துலையும் படணும். ரப்பிங் எங்கெங்கே போட்டோமோ எல்லா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். ரப்பிங் மாதிரி தொட்டு தொட்டு வைக்கக்கூடாது. பாலிஷ் வந்து ஃபுல்லாக நல்லா எடுத்து வண்டி ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் வந்து அந்த ஷைனிங் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேடு நான் ரப்பிங் போட்ட பேடை கழட்டிட்டு இப்போ பாலிஷ் பேடை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ரப்பிங் பேடு. அந்த வண்டியோட கலரே இந்த பேடில் வந்துருச்சு. இது ஆக்சுவலி ஒயிட் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் பாலிஷ் பேடு. இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். வாங்கி இந்த வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது நான் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மலேசியா கார் வாஷில் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இந்த பேடில் தான் ஓட்டுவாங்க அவங்க. பாலிஷ் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ இந்த பேரில் தான் நான் இந்த ஒசூரில் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். என்ன நம்ம நார்மலாக அந்த பாலிஷ் ரப்பிங் பேட்லேயே பாலிஷ் போட்டுருவாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ரிசல்ட் வர்றதுக்காக அந்த பாலிஷ் பேடு வாங்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வேறு லெவல் ஃபினிஷிங் வந்துடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலிஷ் பேடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தான் ஓட்டணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓட்டக்கூடாது. மெட்டீரியல் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி மெட்டீரியல் வேஸ்ட் ஆகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா மெட்டீரியலை கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை சொல்ல வரல. ஒரு டப்பா எடுக்கிறோன்னா ஒரு டப்பா ஒரு வண்டிக்கு யூஸ் பண்ணிடணும். அதை பாதி வச்சுட்டு இன்னொரு வண்டிக்கு போட்டுக்கலாம்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா மெட்டீரியல் போனால் போயிட்டு போகுது, ஃபினிஷிங் வரணும் நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த அளவுக்கு ஷைனிங் ஏறுன்னு மட்டும் பார்க்குறேங்க. நான் காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே பாலிஷ் போட்டுட்டேன். ரப்பிங் போடும்போது இந்த ஷைனிங்கை விட பாலிஷ் போட்டால் இன்னும் உங்களுக்கு ஷைனிங் ஏறி இருக்கு. பாருங்கள், இதுக்கு மேலே வேக்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு புது வண்டி மாதிரி ஆயிரும். இப்போ இது பாருங்கள், ஃபுல்லாகவே பாலிஷ் போட்டுட்டேன். இப்போ 3M தான் நான் டெஃப்லான் கோட்டிங் வேக்ஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு மேலே ரிசல்ட் இங்கே பாருங்கள், ஷைனிங் பாலிஷ்க்கே இப்படி ஆயிடுச்சு. பாருங்கள், நிறைய பேர் இப்படியே தொடச்சி விட்ருவாங்க, வேக்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. நம்ம ரப்பிங், பாலிஷ், டெஃப்லான் 3 கோட்டிங் கம்பல்சரி நம்ம பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம 6 மந்த்துன்னு சொல்லுவோம். ஆனால் என்னோட நிறைய கஸ்டமரோட வெஹிக்கிள் 1 இயர்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷைனிங் இன்னும் அப்படியே இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் க்ரீம் வேக்ஸு 3M-ல. இந்த கோட்டிங் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் காய வைப்பேன். அது எப்படி காய வைக்கிறதுனாக்கா ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸு, டயர் பாலிஷு எல்லாம் போட்டு வரக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிரும். அந்த ஒர்க்கை முடிக்கவே கண்ணாடிலாம் டோர் கடிலாம் உங்களுக்கு துடைச்சிட்டு அப்புறமா இந்த பாடி துடைக்க வர்றதுக்குள்ளே உங்களுக்கு 20 நிமிஷம் ஆயிரும். ஆனால் ஃபஸ்ட்டு இதை போட்டுடணும். பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸு, வெளியே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பீசஸ்ஸு, அப்புறம் டயரு, இது எல்லாத்துக்குமே பாலிஷ் போடணும். பிளாக் பாலிஷ் வந்து அதெல்லாமே போட்டு வரக்குள்ளேயும் இது காஞ்சிரும். கிளாஸ்லாம் துடைச்சிட்டு ஃபைனலாக இதை துடைச்சா போதும் வண்டி டெலிவரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் நான் துடைக்கலை. இது இப்போ இதை நல்லா காயணும். நல்லா இப்போ பாருங்கள், டயர் கண்ணாடிலாம் இன்னும் நான் துடைக்கல. துடைச்சிட்டு இப்போ நான் எல்லா பாலிஷும் போட்டுட்டு தான் நான் துடைக்க ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் இது காயட்டும்னு விட்டுருவேன். பாருங்கள், இந்த வெளியே பிளாஸ்டிக்லாம் இன்னும் பிளாக் பாலிஷ் போடல. மற்ற பாருங்கள், இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன், துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்ணாடி துடைச்சிட்டேன், டயர் பாலிஷ் போட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஃபினிஷிங் உங்களுக்கு வண்டியை நான் வெளியே வச்சு காட்டுறது, கஸ்டமரோட ஷெட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்குறது. ஆனால் வெளியே வச்சு பார்க்கும்போது கஸ்டமரே ரொம்ப பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, வண்டி சூப்பராக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளுக்கு வேணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வச்சு உங்களுக்கு கட்டுற எப்படி இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் மட்டும் கிளாஸ் மாதிரி இருக்கும் வண்டியை. அந்த ஃபேடானது எங்கேயுமே இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷைனிங் வேறு லெவல் ஆயிடும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், எங்கனாலும் வந்து பண்ணித்தரேன். இல்லாட்டினா நீங்கள் நேரடியாக கொண்டு வந்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபோம் வாஷ் இருக்குது. ஃபோம் வாஷ் பண்ணியே கூட நம்ம ரப்பிங் பாலிஷ் நம்ம செட்டிலே வச்சு போட்டுக்கலாம் கேரேஜில், ஜெயலிங் ஆட்டோ கேரேஜில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு கிளாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.